வயசான காலத்துல கஷ்டப்படக்கூடாதுன்னு காப்பாத்திக்கிட்டு பார்த்து ஜாகிரதையாவா. என் பெண் ஒரு காலத்துல நீங்க நேவியில இருந்தீங்கல்ல, நீங்களே இதை ஓட்டுங்க. என்னது நானா? நீ என்ன பண்ண போற ஸ்பைடர்மேன்? நான் முதல்ல ஒரு காப்ளினை பிடிச்சாகணும். நீங்க ஏன் அப்படி செஞ்சீங்க? அந்த கிறுக்கங்களை இந்த உலகத்தை விட்டு அனுப்புறதுல தப்பே இல்ல ஜோனா. என்னது போதும் ஹாரி, இப்பதான் நார்மன் ஆஸ்போர்ன். இல்ல இல்ல, அந்த கோய அந்த வெடி விபத்திலேயே அழிஞ்சிட்டான். அந்த வெடி விபத்தினாலதான் நான் இந்த உலகத்திலேயே பிறந்தேன். கேஸ் வெடிச்சதால எனக்கு சக்தி கிடைச்சிருச்சு. அதோட ஹாப் காப்ளினோட ஆயுதங்கள் எல்லாம் கை கட்டுற தூரத்துல அந்த ஆஸ்கார்ப்ல தான் இருந்தது. அதால ரொம்ப நாள் அதே மாதிரி இருக்க முடியல. கேஸ் மாத்திருச்சு. இனிமே உலகத்துல ஒரே ஒரு காப்ளின் தான் இருக்க முடியும், அதுதான் கிரீன் காப்ளின். எனக்கு ஹெல்ப் பண்ணு, என் முகமுடிய கூட அது எனக்கு வேணும். இது உங்களுக்கு தேவையே இல்லை. இது உங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற தீய சக்திகளை மட்டும்தான் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கு. இத போக விடுங்க, முடியாது. நீங்க விட்டுத்தான் ஆகணும், உங்களுக்காகவும் ஹாரிக்காகவும். என்ன அப்படி மறைச்சு பார்க்காத, என்னால இத தூக்க முடியல. என்னோட பலம் போயிடுச்சு. ஆனா இந்த கேஸ் எப்படி வேலை செய்யணும்னு இதுவரைக்கும் நமக்கு சாம்பிளே கிடைக்கல. ஒருவேளை அப்படியே கிடைச்சாலும் அதோட பாதிப்பு எவ்வளவு நேரத்துக்கு நீடிக்கணும் நம்ம யாருக்கும் தெரியவும் தெரியாது. அந்த கேஸ் கேஸோட தன்மை குறையுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்ப என்னோட பலம் திரும்ப கிடைக்கணும். எனக்கு இப்பவே என்னோட பலம் வேணும். நம்ம ரெண்டு பேரும் முழுகிறதுக்கு முன்னாடி இங்கிருந்து வெளியேறியாகணும். எங்கிட்ட நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. அப்பா ஸ்பைடர்மேன், அவர் கொண்டு ஆகலையே. சரியாயிடுவார். இங்க இருந்து வெளியேற உனக்கு வழி தெரியுமா? ஏன் கூட வாங்க. இந்த ப்ளூ பிரிண்ட பூமி கடியில இருக்கிற எங்க அப்பாவோட ஆபீஸ் ரகசிய அறையில இருந்து கண்டுபிடிச்ச. அவங்க செய்யற ஆயுதங்களை பரிசோதிக்கிறதுக்காக தான் இந்த பில்டிங்கே கட்டப்பட்டிருக்கு. அந்த குண்டுபிடிப்புல இருந்து எங்க அப்பா தப்பிச்சு இங்கதான் வந்திருப்பாரு. எனக்கு அப்பவே தோணுச்சு. ப்ளூ பிரிண்ட வச்சு பார்த்தா ஆஸ்கார்ப்ல எரிஞ்சு போன ஒரு பகுதிக்கு கீழே சொர்க்க பாதை இருந்துச்சு. அதை கண்டுபிடிச்சு வரத்துக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. சரி, நீங்க எப்படி வந்தீங்க? தன்னை கிரீன் கோப்ளின்னு சொல்லிக்கிட்ட ஒரு கடத்தல்காரனை பின்தொடர்ந்து